ஒரு ஊர்ல ஒரு தையல் கடைக்காரர் இருக்காரு. அவரோட பையனுக்கு தையல் கத்து கொடுக்கணும்னு அவரோட பையனையும் அவரோட கடைக்கு கூட்டு போறாரு. அவர் பையனை அவர் பக்கத்துல உட்கார வச்சுட்டு, நான் துணி தைக்கிறேன், நான் எப்படி தைக்கிறேங்கிறத பார்த்து கவனமா கத்துக்க, உனக்கு ஏதாச்சும் சந்தேகம் இருந்தா நீ கேளு அப்படிங்கிறாரு. அந்த துணி கடைக்காரனும் துணி தைக்க ஆரம்பிக்கிறாரு. முதல்ல துணியை கத்திரிக்கோளால கட் பண்றாரு. கட் பண்ணதும் அந்த கத்திரிக்கோள் அவரோட காலை கீழே போட்டுறாரு. அதுக்கப்புறம் கட் பண்ண துணியை ஒரு ஊசியை எடுத்து அவர் தைக்க ஆரம்பிக்கிறாரு. தச்சு முடிச்சதும் அந்த ஊசியை அவரோட தலைக்கு மேல வச்சிருந்த தொப்பியில சொருகி வச்சிடறாரு. திரும்ப காலு கீழே போட்ட கத்திரிக்கோள் எடுத்து துணியை கட் பண்றாரு. கட் பண்ணதும் கத்திரிக்கோளை காலு கீழே போட்டு திரும்ப ஊசியை தொப்பையில இருந்து எடுத்து அந்த துணியெல்லாம் சேர்த்து தைக்கிறாரு. இதெல்லாம் கவனிச்சுக்கிட்டு இருந்த அந்த பையன் அவனோட அப்பா கிட்ட கேக்குறான், அப்பா கத்திரிக்கோளை நீங்க கட் பண்ணிட்டு அதை உங்க காலு கீழே போட்டுறீங்க, ஆனா ஊசியை தச்சதுக்கு அப்புறம் ஏன் உங்க தலைக்கு மேல உள்ள தொப்பியில சொருகி வைக்கிறீங்க? அதுக்கு அவனோட அப்பா பதில் சொல்றாரு, கத்திரிக்கோள் எவ்வளவு பெருசா இருந்தாலும் அது துணியை பிரிக்கிறதுக்காக நம்ம பயன்படுத்துறோம், ஆனா ஊசி அதே துணியை சேர்க்கறதுக்காக பயன்படுத்துறோம். பிரிக்கிற கத்திரிக்கோளை தான் காலு கீழே போட்டேன், சேர்க்கிற ஊசியை தலைக்கு மேல வச்சேன். என்னைக்குமே நம்ம செய்யற செயல் தான் நம்ம எங்க இருக்கணும், நம்ம தகுதி என்னங்கிறத நிரூபிக்குது. என்னைக்கும் நல்லதே செய்வோம், நல்லதே நினைப்போம். இந்த கதை மூலமா நீங்க என்ன தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. எங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா இன்ஸ்டாகிராம்ல சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா அந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க. மறக்காம ஸ்டாரி ஸ்டேட்டஸ் இன்ஸ்டாகிராம்ல ஃபாலோ பண்ணிக்கங்க, யூடியூப்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க.